அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அஞ்சில் முடியக்கூடிய எண்களோட வர்க்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எடுத்துக்கலாம் பாருங்கள். 25 × 25. இதை நம்ம சாதாரணமாக பெருக்கினா எப்படி பெருக்கும் அப்படின்னா, 5 × 25 மிச்சம் 2, 2 × 10 10 × 2 12, 2 × 10 மிச்சம் 1, 2 × 4 1 5. இப்படி பெருக்கிட்டு கூட்டுவோம். 5 × 2 = 6, 625 வந்துருக்கு பாருங்கள். இதை வந்து சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. இப்போ இந்த இதே 625 எப்படி சிம்பிளாக கொண்டு வருது அப்படின்னா பாருங்கள், 25 × 25 அஞ்சில் முடியக்கூடிய நம்பர்ஸோட எப்போவுமே அஞ்சில் முடியக்கூடிய நம்பர்ஸ்க்கு வர்க்கம் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கடைசி ரெண்டு நம்பர் வந்து 25 தான் இருக்கும். இங்கே பாருங்கள், 25 எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் 25 தான் வரும். பாருங்கள், 5 × 25 இந்த 6 எப்படி கொண்டு வருது அப்படின்னா, இந்த 2 நம்பரோட இந்த இங்கே 2 2 2 இங்கேயும் 2 இருக்குது. நம்ம என்ன செய்யணும்னா, கீழே இருக்க ரெண்டோட ஒரு 2 மட்டும் கூட்டிக்கணும். 2 கீழே 3 எப்படி வச்சுன்னா 2 × 3 = 6, அப்போது 625 கிடச்சிடும். இதே மாதிரி எந்த நம்பருக்கு போட்டாலும் நமக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், 55 போடலாம். 55 போட்டிங்கன்னா அதே மாதிரி 5 × 25 இங்கே பண்ண மாதிரி இந்த 5 அப்படியே போட்டுட்டு இந்த 5 1 கூட்டினோம் அப்படின்னா 6 × 5 = 30, 3025. 55 பெருத்துனா 3025 நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி எந்த நம்பருக்கு போட்டாலும் நமக்கு கிடைக்கும். 100 மேலே போனாலும் சரி நமக்கு கிடைக்கும். பார்த்தோம் அப்படின்னா 105 போட்டு பார்க்கலாம். 105 × 105 பெருக்கணும், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 105 × 105 பெருக்கணும்னா 5 × 25 அதே மெத்தடில், 5 × 25 போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும், வழக்கம் போல் இந்த 10 அப்படியே வச்சுட்டு இந்த 10 ஒன்று கூட்டினா 11, விசேதனம் பெருக்கிடலாம். 10 × 11 = 110. கால்குலேட்டர்லேயோ நம்ம சாதாரணமாக பெருக்கி பார்த்தோ இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அஞ்சில் முடியக்கூடிய எந்த நம்பருக்குமே இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, கடைசி ரெண்டு நம்பரை 25 அப்படியே எழுதிட்டு, இந்த மொதல் நம்பர் 2 இருக்குது அப்படின்னா அடுத்து இங்கேயும் 2 இருக்குன்னா 2 × 3 = 6, இதில் 1 கூட்டிட்டு பெருக்கிட்டோம்னா நமக்கு வந்து 625 கிடச்சிரும். இதே மாதிரி எந்த நம்பருக்கு போட்டாலுமே ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மெத்தட் ஏற்கனவே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இதை விட பெட்டர் மெத்தட் எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதை பார்த்து இந்த மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து போட்டித் தேர்வுகளுக்கெலாம் சில சமயங்களில் இந்த பெருக்கும்போது ரெண்டு நம்பர் ஒரே வர்க்கப்படுத்தும் போது அஞ்சில் முடிகிற நம்பர் வந்துச்சுன்னா இதை நம்ம அந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.